எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு டைம் லூப் மூவியை பார்க்க போறோம். அந்த மூவியோட பேரு ட்ரையாங்கிள். ஆல்ரெடி இந்த மூவியையும் இல்லை இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷனை வேற சேனல்லையும் நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா காய்ஸ், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். இந்த ட்ரையாங்கிள் மூவியை நீங்க பார்க்காத ஒரு புது டைமென்ஷன்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நான் ஒன்றும் சும்மா சொல்லல. நீங்க இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா, ஆடா பாவீங்களா, இந்த படத்துல இவ்வளவு விஷயம் இருக்கா, இப்படிதான் நம்மளை ஏமாத்திட்டாங்களான்னு உங்களுக்கே தோணும். சோ ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்து பாருங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ ட்ரையாங்கிள் என்ற இந்த மூவியோட கதைக்குள்ள போகலாம். ஒரு லேடி அவங்க பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இது எல்லாமே ஒரு கெட்ட கனவு தான், நீ ஒன்றும் பயப்படாத, நீ பார்க்குற எதுவும் உண்மை கிடையாது. உனக்கு தெரியுமா, அம்மாவுக்கும் இந்த மாதிரி கனவு வரும்பொழுது நான் கண்ணை மூடி நல்ல விஷயங்களை பற்றி யோசிப்பேன், உன் கூட இருக்கிற மாதிரி யோசிப்பேன்னு அவங்க பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த லேடியோட பேரு ஜெஸ். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு டாமி. இந்த டாமிக்கு ஆட்டிசம் இருக்கிறதுனால எதுலையுமே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் லோன்லியாக ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஜெஸ்ஸும் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்குறா. டாமி வந்து கலரெல்லாம் கீழே ஊத்திடுறான். அது எல்லாத்தையுமே தொடக்கும் பொழுது காலிங் பெல்ல யாரோ அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஜெஸ்ஸும் வெளியே வந்து பாக்குறா. ஆனா அங்க யாரும் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அவருகிட்ட, சார் இங்க யாராவது காலிங் பெல் அடிச்சாங்களா? இல்ல ஜெஸ், நான் யாரையும் பாக்கல அப்படின்னு சொல்றாரு. சரின்னு ஜெஸ்ஸும் வீட்டுக்கு போயிடறாங்க. எதையோ பேக் பண்றாங்க. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே போகலான்னு போகும்போது தான் ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஸ்டிக்கி நோட் ஓட்டி இருக்கு. அதுல கரெக்டா 8:30 தி ட்ரையாங்கிள் ஹார்பர் கிட்ட ஜெஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட் கிரெக் மீட் பண்ணணும் அப்படின்னு நோட்ஸ் எழுதி இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது, டைம் வேற ஆயிடுச்சு. வேகமா பேக் பண்ணதை கார் டிக்கில வச்சுட்டு அவங்க பையன் டாமியும் கூப்பிடுறாங்க. ஆனா அவன் அழுகுறான். நீங்க பர்றா, தரையில எதுவும் இல்ல, கிளீன் பண்ணிட்டேன் வா அப்படின்னு தூக்கி வச்சுக்கிட்டு, நீ கண்ணு முடிக்கோ எதையும் பாக்காதன்னு டாமிய காருக்குள்ள கொண்டு வராங்க. அப்படியே கார் ஓட்டிக்கிட்டு ஹார்பருக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா ஹார்பருக்கும் ஜெஸ் வந்துட்டா. ஆனா அவன் மட்டும் தனியா நடந்து வரா. இதை ஜெஸ்ஸோட ஃப்ரெண்ட் கிரெகும் பாக்குறாரு. ஏ உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒன்னும் இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு, அவ்வளவுதான், சரி வா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே இன்ட்ரோ பண்ணி எல்லாரும் அந்த போட்ல போக ஆரம்பிக்கிறாங்க. சோ யார் யார் போய்கிட்டு இருக்காங்கன்னா, ஜெஸ், ஜெஸ்ஸோட ஃப்ரெண்ட் கிரெக், அப்புறம் கிரெக் கூடவே இருக்கிற விக்டர்னு ஒருத்தர், கிரெகோடைய ஃப்ரெண்ட் சாலின்னு ஒரு பொண்ணு, அவங்களோட ஹஸ்பண்ட் டவுனி, அப்புறம் ஹெதர்னு ஒரு பொண்ணு, இவ்வளவு பேர் டிராவல் பண்றாங்க. ஜெஸ் அந்த போட்ல ஏறின உடனே தூங்க ஆரம்பிக்கிறா. 2-3 மணி நேரம் தூங்குறா. அப்புறம் அந்த ஹெதர்ன்ற பொண்ணு வந்து ஜெஸ் எழுப்புறாய், என்னாச்சு, ரொம்ப டயர்டா இருக்கா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு பயங்கர மோசமான கனவு. என்ன கனவு? இல்ல எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு ஜெஸ் சொல்றா. நீ ஒன்னும் கவலைப்படாத, எப்பவுமே பேட் ட்ரீம்ஸ் வந்து ரியல் லைஃப்ல நம்மளோட ஸ்ட்ரெஸ் கியூர் பண்றதுக்காக தான் வருது. நீ என்ன கொஞ்சம் தண்ணி அடின்னு ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறா. வெளியே போட்ட ஓடிக்கிட்டு இருக்கிற கிரெகும் அவரோட ஃப்ரெண்ட் விக்டர் கிட்ட, ஏ விக்டர், ஜெஸ் என்ன ஒரு மாதிரி இருக்கா? எனக்கு தெரியல கிரெக், ஆனா ஹார்பருக்குள்ள அவ வரும்பொழுது தனியா தான் வந்தா, டாமிய காணோம். எங்க டாமின்னு கேட்டா அவ எதுவும் பேசாம அப்படியே ஒரு 20 செகண்டுக்கு வானத்தையே பாத்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் தான் சொல்றா, என் பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஆனா இன்னைக்கு சாட்டர்டே, ஸ்கூலே கிடையாது. டே, ஜெஸ்ஸோடைய பையனுக்கு ஆட்டிசம் இருக்குடா, அவன் நார்மல் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டான், ஸ்பெஷல் ஸ்கூல் தான், அந்த ஸ்கூல் தினமும் ஓபன்ல இருக்கும், புரியுதா? புரியுது புரியுது, ஒழுங்கா வண்டியை ஓட்டுன்னு சொல்லிட்டு விக்டரும் அங்கிருந்து போறாரு. அப்புறம் ஜெஸ்ஸும் வெளியே வராங்க. கிரெக் கூட பேசுறாங்க. ஜெஸ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றாங்க. ஜெஸ்ஸ பாக்கணும்னா கிரெக் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போவாரு. நேத்து கூட போயிட்டு ஜெஸ் பார்த்து, நாளைக்கு 8:30 ட்ரையாங்கிள் ஹார்பர் கிட்ட வா, நம்ம வெளியே போகலாம்னு சொன்னதே இவருதான். ஆனா அந்த விஷயம்லாம் இப்ப ஜெஸ்ஸுக்கு எதுவும் ஞாபகமே இல்ல. அதோட இப்ப டாமி கூட இல்லாதது ஏதோ கில்ட்டா இருக்குன்ற மாதிரியும் அவ கிரெக் கிட்ட சொல்றா. சோ இப்படியே இவங்க போட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காத்தடிக்கிறதே ஸ்டாப் ஆயிடுது. அதோட பக்கத்துல வர ஒரு பெரிய புயல் வந்துகிட்டு இருக்கு. உடனே கோஸ்ட் கார்டுக்கு கால் பண்ணி பேசலாம்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த புயலும் வரலையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதோட லைனும் கட் ஆகி திடீர்னு அதுல ஒரு பொண்ணு பேசுறா, பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, அவ எல்லாரையும் கொண்டுட்டா, ஆல்ரெடி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு யாரோ பேசுறாங்க. இதை கேட்கற யாருக்கும் எதுவும் புரியல. திரும்ப பேசலாம்னு ட்ரை பண்ணா லைன் கட் ஆயிடுது. அதோட அந்த புயலும் இவங்களுக்கு பக்கத்துல வந்துருச்சு. காய்ஸ், இந்த புயல் ரொம்ப மோசமா இருக்கும், சீக்கிரம் எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்கன்னு ரெடி ஆகுறாங்க. அது உண்மையிலேயே ஒரு மோசமான புயல் தான். இவங்க போட்டே அப்படியே தலைகளா திரும்பி எல்லாரும் செதறி போயிடுறாங்க. இதனால அந்த ஹெதர்ன்ற பொண்ணு மட்டும் எங்க போனான்னு தெரியல, கடல்ல மூழ்கி போயிட்டா. மீதி இருக்கிறவங்க மட்டும் உயிர் பிழைக்கிறாங்க. ஒரு வழியா புயலும் நிக்குது, இவங்களோட போட் அப்படியே தலைகளா நிக்குது. இதுல அவங்களால டிராவல் பண்ணவே முடியாது, ஏதாவது ஒரு ஹெல்ப் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பெரிய கப்பல் வருது. அந்த கப்பல்ல ஏஓலஸ் எழுதிருக்கு, அதை இவங்க பாக்குறாங்க. அதோட அந்த கப்பல்ல யாரோ ஒருத்தவங்க மேல இருக்காங்க. உடனே எல்லாரும் ஹே பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறாங்க. இத அந்த கப்பலுக்கு மேல இருந்து ஒரு உருவம் பாக்குது. அப்புறம் அந்த உருவம் அங்கிருந்து போயிடுது. இங்க இருக்கிறவங்களுக்கு எதுவும் புரியல, ஆனா கப்பல் நின்றுடுது. எல்லாரும் அந்த கப்பல்ல ஏறாங்க. சரி உள்ள யாராச்சும் இருப்பாங்கன்னு போய் தேடி பார்த்தா எங்கேயுமே யாரையுமே காணோம். அவ்வளவு பெரிய கப்பல் காலியா இருக்கு. அதோட ஜெஸ்ஸுக்கு இந்த இடத்த ஆல்ரெடி பார்த்த மாதிரியே ஒரு ஞாபகம். அப்புறம் தான் இவங்க வந்திருக்கிற கப்பல் என்னதுன்னு அந்த கப்பல்லே இருக்கிற ஒரு டிஸ்பிளேவை பாக்குறாங்க. 1932 சேர்ந்த இந்த கப்பலோட பேரு ஏயோலஸ். ஏயோலஸ்ன்றது கிரீக் கடவுளுடைய பேரு. அவருடைய பவர் என்னன்னா காற்றுகளை கண்ட்ரோல் பண்றது. அதோட ஏயோலஸ்க்கு ஒரு பையனும் இருக்கான், அவனோட பேரு சிசிபஸ். அந்த சிசிபஸுக்கு கடவுள் ஒரு தண்டனையை கொடுத்தாரு. ஒரு பெரிய பாறையை மலை உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தணும்.
அவனும் கொண்டு போக ட்ரை பண்ணுவான். மலை உச்சிக்கிட்ட வந்துட்டு அந்த பக்கமா அந்த பாறை உருண்டு போயிடும். திரும்ப கொண்டு வந்து நிறுத்த ட்ரை பண்ணுவான், திரும்ப உருண்டு போகும். இப்படியே அவன் வாழ்நாள் ஃபுல்லா செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆனா எதுக்காக அந்த லூசுத்தனமான தண்டனையை கடவுள் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியலன்னு டவுனி சொல்லும் பொழுதுதான் அவரோட ஒய்ஃப் சாலி வந்து, ஏன்னா அந்த சிசிபஸ் சாவையே சீட் பண்ணி கடவுளையே ஏமாத்திருக்கான், அதனால கோவப்பட்ட கடவுள் இந்த தண்டனையை கொடுத்திருக்காரு, எனக்கே சரியா ஞாபகம் இல்ல, சின்ன வயசுல நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு விக்டர் போய் பார்க்கும்போது ஒரு கீச்செயின் எடுக்கிறாரு. யாரா இதை இங்க போட்டதுன்னு ஜெஸ் கிட்ட கொடுக்கும்போது தான் ஜெஸ் அதை வாங்கி, இது என்னோட கீச்செயின், இது என்னோட வீட்டோட கீ, இது கார் கீ, இது என்னோட பையன் தான் பாருங்கன்னு காட்டுறாங்க. ஏன்னா ஜெஸ் கழுத்துலயும் ஒரு செயின் இருக்கு, அதுல அவங்க பையன் போட்டோ இருக்கு, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, யாராலும் எதுவும் நம்ப முடியல. அந்த சாலின்ற பொண்ணு என்ன சொல்றானா, ஒருவேளை இது ஹெதரோட வேலையா இருக்குமோ. என்ன சொல்ற, ஹெதரா இருந்தா நான் வந்துட்டேன்னு சொல்ல போறா, எதுக்கு கீச்செயினை தூக்கி போட்டு போறா, அதான் எனக்கும் தெரியலன்னு அப்படின்னு நடந்து போறாங்க. ஒரு டைனிங் ஹாலுக்கும் வராங்க. அந்த இடத்துல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சாப்பிட பழம்லாம் இருக்கு. அதுல ஒண்ணுத்த விக்டர் எடுத்து சுட்டு சாப்பிடுறாரு. அப்புறம் கிரெக் கிட்ட, ஏ டைம் என்ன ஆகுது, 11:30 ஆகுதுன்னு கிரெக் சொல்றாரு. ஆனா ஜெஸ்ஸோடைய கிளாக் வந்து 8:17 ஸ்டாப் ஆகி நிக்குது. ஜெஸ்ஸோடைய வாட்ச்ல இருக்கிற அதே டைம்ல தான் இந்த டைனிங் ஹால்ல இருக்கிற பெரிய கிளாக்கும் ஸ்டாப் ஆகி நிக்குது 8:17. அந்த சாலின்ற பொண்ணு ஹெதர் தான் இங்க வந்திருக்கானு, ஹெதர் எங்க இருக்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவதான் ஜெஸ். அவங்களுக்கு பின்னாடி யாரோ போன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. உடனே விக்டர் வேகமா போறாரு. ஆனா விக்டர் கண்ணுக்கு யாரும் படல. என்னடா போன விக்டர் ஆள காணுனே, இங்க ஜெஸ்ஸும் கிரெகும் போறாங்க. டவுனியும் சாலியும் மட்டும் அந்த டைனிங் ஹால்லயே வெயிட் பண்றாங்க. ஜெஸ்ஸும் கிரெகும் அப்படி நடந்து போகும்பொழுது ஒரு ரூம்ல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு உள்ள போனா பாத்ரூம்ல டேப் ஓபன்ல இருக்கு. அதோட அந்த பாத்ரூம் கண்ணாடியில கோ டு தியேட்டர்னு ரத்தத்தாலே எழுதிருக்காங்க. இதை கண்டுக்காம கிரெக் அப்படியே வெளியே நடந்து வராரு. ஏய் கிரெக், என்ன இதை கண்டுக்காம போய்கிட்டே இருக்க, ரத்தத்தாலேயே யாரோ இதை எழுதிருக்காங்க, இதை பண்ணது இந்த ஷிப்ல இருக்கிறவங்க தான், புரிஞ்சுக்கோ ஜெஸ். ரொம்ப நாளா அந்த ஷிப்ல இருந்து அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கும், புதுசா நம்ம வந்த உடனே நம்ம கிட்ட விளையாட்டு காட்டுறாங்க, இப்பதான் நம்ம ஆபத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்கோம், நம்மள காப்பாத்தி நம்ம கிட்ட விளையாடணுமா அவங்க. ஓ அப்படியா சொல்ற, சரி நீ சொல்லு ஜெஸ், வேற எதுக்குதான் அவங்க இப்படி பண்ணணும். எனக்கு தெரியல, ஆனா நான் அந்த ஷிப்பை விட்டு வெளியே போக போறேன்னா அவங்க போய்கிட்டே இருக்காங்க. ஜெஸ் உனக்கு புரியலையா, இது எல்லாமே உன் மூளைக்குள்ள நடக்கிற விஷயம், இது உன்னோட உலகம். அப்படியா சொல்ற, என் பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர ஒரு அம்மா, அதுதான் நான், அதுதான் என் உலகம்னு சொல்லிட்டு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல டைனிங் ஹால்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டவுனியும் சாலியும் அங்கிருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. பிளட் அறை எல்லாம் பாக்குறாங்க, அந்த பிளட ஃபாலோ பண்ணியே போறாங்க. ஏ சாலி எங்க போய்கிட்டு இருக்க, நம்ம தியேட்டருக்கு போகணும், புரியுதா? ஆனா சாலி கேட்கவே இல்ல, அந்த பிளட் எல்லாம் ஃபாலோ பண்ணி போறா. பார்த்தா அங்கதான் தியேட்டர் இருக்கு, அதுக்குள்ள போறாங்க. அந்த தியேட்டருடைய ஸ்கிரீன் கிட்ட ஒரு பெரிய வால் பேப்பர் இருக்கு. காற்றோடைய கடவுளான ஏலஸ் ஒரு படகு அப்படியே ஊதி தள்ளுற மாதிரி அதை டவுனியும் சாலியும் பார்த்துட்டு அந்த தியேட்டர் கிட்டே இருக்காங்க. சாலி ஃபாலோ பண்ணி வந்தா அந்த பிளட் மார்க்கும் இதோட நின்னு போகுது. கிரெக் கிட்ட இருந்து கோச்சுக்கிட்டு தனியா வந்த ஜெஸ் அந்த டைனிங் ஹால் கிட்ட வரா. டவுனியும் சாலியும் அங்க இருப்பாங்கன்னு பார்த்தா அங்க இல்ல. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, யாரோ வர மாதிரி. ஜெஸ்ஸும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. பார்த்தா அது விக்டர் தான். விக்டரோட தலையில இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. விக்டர் என்ன ஆச்சுன்னு ஜெஸ் பக்கத்துல வரும்பொழுது விக்டர் ஜெஸ்ஸோடைய கழுத்தை பிடிச்சு ஜெஸ் சாகடிக்க ட்ரை பண்றாரு. ஜெஸ்ஸுக்கு அதுவும் புரியல, ஏன் எப்படி பண்றான்னு. விக்டருடைய கழுத்துக்கு பின்னாடி சமயம் அடிபட்டுருக்கல, அந்த இடத்த பார்த்து ஓங்கி ஒரு பஞ்சு, அவ்வளவுதான் விக்டர் அங்கேயே காலி. ஏன் விக்டர் நம்மள கொல்ல வந்தானு ஜெஸ்ஸுக்கு புரியாம இருக்கும்போதுதான் பின்னாடி யாரோ கன்னால ஷூட் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட். அந்த சவுண்ட் வந்த இடத்துக்கு வேகமா ஜெஸ் ஓடுறா. அந்த சவுண்ட் தியேட்டர்ல இருந்து தான் கேட்டிருக்கு. ஜெஸ்ஸும் அங்க போய் பார்த்தா டவுனியும் சாலியும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா கிரெக் இறந்து போயிருக்காரு, யாரோ அவரை ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த ஜெஸ்ஸும் கிரெக பாக்கலான்னு போகும்போதுதான் சாலி கோவப்படுறாங்க. நீ பக்கத்திலேயே வராத, நீ தான் அவனை ஷூட் பண்ணு அவன் சொன்னான். எனது நான் சுட்டனா, நான் எதுவும் பண்ணல, நான் விக்டர் கூட இருந்தேன், விக்டர் யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க, அதுவும் நீ தானே அப்படின்னு டவுனி சொல்றாரு. என்ன சொல்றீங்க, நான் கிடையாது. ஓ அப்படியா, அப்புறம் எதுக்காக எங்களை தியேட்டருக்கு வர சொன்ன? எனது நான் வர சொன்னா? ஆமா ஜெஸ், நீ தான் வர சொன்னு டவுனியும் சாலியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜெஸ்ஸுக்கு எதுவும் புரியல, நான் சொல்லல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் திடீர்னு டவுனியையும் சாலியையும் யாரோ ஷூட் பண்றாங்க. மேல இருந்து மாஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு. இது ஜெஸ்ஸும் பாக்குறா. ஜெஸ் அங்க இருக்கிற சேருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. சாலியை காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணும் பொழுது மேல இருந்து அந்த மாஸ்க் போட்டவன் சாலியை ஷூட் பண்ணி கொன்னுடுறான். வேற வழி இல்லாம ஜெஸ் அங்க இருந்து வேகமா தப்பிச்சு போறான். அந்த மர்மமான கொலகாரங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு அங்கங்க ஒளிஞ்சி கடைசியா வெளியே வரும்பொழுதுதான் கையில கண்ணை வச்சுக்கிட்டு அவன் ஜெஸ் சாகடிக்க ட்ரை பண்றான். ஆனா ஜெஸ் அவன் கூட சண்டை போட்டு எஸ்கேப் ஆகி ஓடி ஒரு கோடாரி எடுத்து போட்டு பொலபொலன்னு பொழக்கிறா. நீ யார், எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ கொன்னுன்னு ஜெஸ் கேக்கும்போது அதுக்கு அந்த மாஸ்க் போட்ட கொலகாரன் என்ன சொல்றானா, வீட்டுக்கு போக ஒரே வழி இதுதான், அவங்க எல்லாரையும் கொன்னுடுனா அந்த மாஸ்க் போட்டவன் சொல்றான். ஜெஸ்க்கு எதுவும் புரியல, கையில இருக்கிற அந்த கோடாரியால ஒரு அடி அவன் அப்படியே ஷிப்புக்கு வெளியே விழுந்துடுறான். இப்ப ஜெஸ்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, அவங்கள கொன்னவனையும் ஜெஸ் சாகடிச்சிட்டா. இவன் இந்த கப்பல்ல ஜெஸ் மட்டும்தான் தனியா இருக்கா. அப்படியே சோகமா ஒரு ரூம் குள்ள போறா. அந்த ரூம்லயும் கிளாக் வந்து 8:17 ஸ்டாப் ஆகி இருக்கு. அப்புறம் அந்த ரூம்ல ஒரு பழைய சாங் ஒன்னு பிளே ஆகுது. ஜெஸ் போயிட்டு அந்த சாங்க மாத்தி வைக்கிறா. ஒரு பரேட்ல வாசிப்பாங்களா ட்ரம்ஸ் ட்ரம்பெட், அந்த மியூசிக் கேக்குது. அதோட வெளியே இருந்து யாரோ கத்துற சவுண்டும் கேக்குது. யாரானு வெளியே போய் பார்த்தா கவுந்து போன ஒரு படகு மேல நிக்கிற கிரெக், ஜெஸ், விக்டர், டவுனி, சாலி இவங்க தான். ஹெல்ப், எங்களை காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. என்ன, இறந்து போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உயிரோட இருக்காங்க, அதுவும் என்ன மாதிரியே ஒரு பொண்ணு அங்க இருக்கா, இதெல்லாம் ஆல்ரெடி நடந்த விஷயமாச்சு, ஏன் திரும்ப நடக்குதுன்னு ஜெஸ்ஸுக்கு புரியல. அதோட ஸ்டார்டிங்ல இவங்க பெரிய கப்பலை பார்த்துட்டு ஹெல்ப்னு கத்தும் போது கப்பல்
கப்பல்ல இருந்து ஏதோ ஒரு உருவம் பார்த்து அதுக்கப்புறம் அங்கிருந்து போகும்ல, அந்த உருவம் ஜெஸ்ஸோட உருவம் தான். இதையே ஜெஸ் இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அங்கிருந்து குழப்பமா திரும்ப அந்த ரூம்குள்ளேயே போறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெஸ் திரும்ப வெளியே வந்து பார்த்தா அங்க யாரையும் காணோம், ஏன்னா அவங்க ஆல்ரெடி கப்பலுக்குள்ள ஏறிட்டாங்க. இப்ப இங்க என்னதான்டா நடக்குதுன்னு குழப்பத்துல ஒரு ஜெஸ் இருக்காங்களே, அவங்கள நம்ம இனிமே ஜெஸ் டூன்னு கூப்பிடலாம். இப்ப புதுசா அந்த கப்பலுக்குள்ள ஏறினாங்களே அவங்கள ஜெஸ் ஒன்னு கூப்பிடலாம். இப்ப ஜெஸ் டூ வேகமா ஒரு குழப்பத்துல உள்ள வந்த எல்லாரையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அங்க இருக்கிற ஜெஸ் ஒன்னும் கிரெகும் பேசுறாங்க. எனக்கு இந்த இடம்லாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்குன்னு ஜெஸ் கிரெக் கிட்ட சொல்றா. அப்புறம் அவங்க எல்லாரும் ஒரு டிஸ்பிளே கிட்ட போயிட்டு இந்த கப்பலை பத்தியும் ஏவலஸ் என்ற கிரீக் கடவுள் அவரோட பையன் அவருக்கு கிடைச்ச தண்டனை எல்லாத்த பத்தியும் பேசுறாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நடந்தது. இது எல்லாத்தையும் ஜெஸ் டூ ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. என்னது நடந்த விஷயமே நடந்துகிட்டு இருக்கேன்னு அப்படி தலையை பிடிச்சிக்கிட்டு கீழே உட்காரும் பொழுது ஜெஸ் டூ உடைய பேக்கெட்ல இருந்த அந்த கீ செயின் கீழே விழுந்துருது. அந்த சவுண்ட் கேட்டு விக்டரும் அங்க வராரு. உடனே ஜெஸ் டூ அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுறா. சோ எப்படி கீழே விழுந்த ஜெஸ் டூ உடைய கீ செயினை எடுத்துதான் விக்டர் ஜெஸ் ஒன் கிட்ட கொடுப்பாரு. இந்த விஷயத்தையும் ஜெஸ் டூ புரிஞ்சுக்கிறா. அங்கிருந்து ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்ல இருந்து தண்ணி ஊத்துற சவுண்ட் கேக்குது. ஜெஸ் அந்த ரூமுக்கு போனா அந்த ரூமுடைய பாத்ரூம்ல கோ டு தியேட்டர்னு ரத்தத்தால எழுதிருக்காங்க. அப்புறம் ஜெஸ் டூ டைனிங் ஹாலுக்கு போயிட்டு உள்ள வந்தவங்களை ஒளிஞ்சிருந்து பார்க்கும் போதுதான் ஜெஸ் ஒன் ஜெஸ் டூவ பாத்துறா. அங்க யாரோ இருக்காங்கன்னு ஜெஸ் ஒன் சொன்ன உடனே விக்டர் வேகமா ஓடி வராரு. விக்டர் கிட்ட இருந்து ஜெஸ் டூவும் தப்பிச்சு ஓடுறா. எப்படியோ அங்கிருந்து வெளியே வந்துடுறா. வெளியே கடல்ல பார்க்கும் போதுதான் டவுனியோடைய உடம்பு மிதந்துகிட்டு இருக்கு, பறவைகள் எல்லாம் சாப்பிட்டுகிட்டு இருக்காத. அதோட விக்டர் அங்க வந்துடுறாரு. ஜெஸ் டூவையும் பாக்குறாரு. ஹே ஜெஸ், என்ன விட ஃபாஸ்டா எப்படி நீங்க வந்த? நானும் அந்த ஜெஸ் இல்ல, நான் வேற ஜெஸ். நான் சொல்றது கேளு விக்டர், இங்க வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு கழுத்துக்கு பின்னாடி அடிபடும், டைனிங் ஹால்லயே நீ இறந்து போயிடுவ. அப்புறம் கிரெக யாரோ ஷூட் பண்ணிடுவாங்க, தியேட்டர்லயே கிரெகும் இறந்து போயிடுவாரு. கிரெக் மட்டும் கிடையாது, சாலி டவுனி அவங்களும் இறந்து போயிடுவாங்க. யாரோ அவங்கள ஷூட் பண்ணாங்க. ஏய் என்ன சொல்ற ஜெஸ், நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. நீ என்ன நம்பலனா இங்க வந்து பார்னு கடல் கிட்ட கொண்டு போய் காட்டும் பொழுதுதான் அங்க டவுனியோடைய உடம்பே இல்ல, வெறும் பறவைகள் மட்டும் இருக்கு. இல்ல அங்க டவுனியோடைய உடம்பு இருந்ததுன்னு ஜெஸ் சொல்ல ட்ரை பண்றா. விக்டர் நம்பவே இல்ல. விக்டர் சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் சொல்றது உண்மைதானு விக்டரை தள்ளும் பொழுது பின்னாடி கம்பி இருக்கிறத பாக்கலாம். அது விக்டருடைய பெண் கழுத்துல சொருகி சம ரத்தம். விக்டர் இதை நான் பண்ணல இதை நான் பண்ணலன்னு பயந்துகிட்டு அவ ஓடி போயிடுறா. அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட விக்டர் அப்படியே திரும்ப டைனிங் ஹாலுக்கே போறாரு. சோ இதனாலதான் விக்டர் ஜெஸ் சாகடிக்க வந்திருப்பாரு. உண்மையிலேயே அவருக்கு அடிப்படை காரணம் ஜெஸ் டூ தான். ஆனா ரெண்டு ஜெஸ் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. அதனாலதான் இந்த ஜெஸ் சாகடிக்க ட்ரை பண்ணுவாரு. அவளும் பயத்துல அந்த அடிப்பட்ட இடத்துலயே குத்தி அவரை சாகடிப்பா. இதெல்லாம் முன்னாடி நடந்தது. ஆனா அதே மாதிரி தான் திரும்பவும் நடக்க போகுது. ஏன்னா விக்டரும் நேரா டைனிங் ஹாலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. சோ எது நடந்ததோ அது நடந்துகிட்டே இருக்குன்னு ஜெஸ் டூவும் புரிஞ்சுக்கிறா. ரொம்ப மைண்ட் ப்ரெஷர்ல ஒரு ரூம்குள்ள போகும்பொழுதுதான் அங்க ஜெஸ் கொல்ல வந்த ஒரு கொலகாரனுடைய ட்ரெஸ்ஸும் அவன் யூஸ் பண்ண அந்த கன்னும் இருக்கு. அதோட கீழே நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல கப்பலுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாரையும் கொன்னுடுன்னு எழுதிருக்கு. எல்லாமே ஒரே ஹேண்ட் ரைட்டிங். உடனே ஜெஸ்ஸும் ஒரு பேப்பர் எடுத்து அவளும் அதே மாதிரி எழுதும் பொழுதுதான் ஜெஸ் டூ உடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா அது எல்லாத்தையும் எழுதுனது நம்ம தான்னு ஜெஸ் டூவும் புரிஞ்சுக்கிறாங்க. அவ பக்கத்துல ஒரு கம்பில ஒரு செயின் மாட்டிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு ஜெஸ் டூ பார்க்கும்போது அது அவங்களோட செயின் தான். ஆனா ஆல்ரெடி அவங்க கழுத்துல ஒரு செயின் இருக்கு. அதனால அந்த கம்பில மாட்டிட்டு இருந்த செயின் அப்படியே விட்டுறாங்க. அது கீழே போய் விழுது. கீழே பார்த்தா அந்த செயின் மாதிரியே நூத்து கணக்குல செயின் இருக்கு. அது எல்லாத்தையும் ஜெஸ் அப்படியே எட்டி பார்க்கும்போது அவங்க கழுத்துல இருந்த செயினும் அந்த கம்பில மாட்டி அதுக்குள்ளேயே விழுந்து போகுது. சோ இப்பதான் ஜெஸ்ஸுக்கே புரிய வருது நம்ம ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு. உடனே ஜெஸ் டூ புல்லட் எல்லாம் லோட் பண்ணி கன் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வெளியே என்ன நடக்குதுன்னா ஜெஸ் ஒன்னு வந்து கிரெக் கிட்ட கோச்சுக்கிட்டு அவங்க டைனிங் ஹாலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. கிரெகும் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காரு. விக்டர் வந்து அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட டைனிங் ஹாலுக்கு தான் அவரும் போய்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி டைனிங் ஹால்ல இருக்கிற டவுனியும் சாலியும் கீழே பிளட் மார்க் எல்லாம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. அதோட டவுனி வந்து சாலி நம்ம தியேட்டருக்கு போகணும், ஜெஸ் அங்கதான் வர சொன்னு சொல்றாங்க. எந்த ஜெஸ் இதை சொன்னான்னு தெரியல. சோ ஜெஸ் டூவும் இந்த லூப்பையே மொத்தமா சொதப்பணும், எல்லாத்தையும் மாத்தணும்னு ஸ்ட்ரைட்டா டைனிங் ஹாலுக்கு போறா. அங்க ஆல்ரெடி ஜெஸ் ஒன் இருக்கா. அங்க விக்டரும் வந்துடுறாரு, அடிபட்ட விக்டர். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? விக்டர் ஜெஸ் ஒன்ன சாகடிக்க ட்ரை பண்ணுவாரு. ஜெஸ் ஒன் கழுத்திலே ஒரு குத்து குத்தி விக்டரை அங்கேயே போட்டு தள்ளிடுவா. இதுதான் நடக்கும். ஆனா இது நடக்காத மாதிரி ஜெஸ் டூ உள்ள பூந்து ஜெஸ் ஒன் முன்னாடி கன்னை காட்டி நிக்கிறா. இதை விக்டரும் பாக்குறாரு, என்ன ரெண்டு ஜெஸ் இருக்காங்கன்னு ஷாக் ஆகுறாரு. ஜெஸ் டூவும் அப்படியே கன்னை வச்சுக்கிட்டு ஜெஸ் ஒன்ன ஷூட் பண்ணலாம்னு ட்ரை பண்றா. அவளால முடியல, அதனால விட்டுறா. ஜெஸ் ஒன்னும் பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறா. எது எப்படியோ நடந்த விஷயத்தை இப்ப மாத்தியாச்சு. பாத்தியா விக்டர், இப்பயாச்சும் என்ன நம்புறியா? நம்ம ஒரு வித்தியாசமான இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல. நீ இங்கே இரு, நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போகலாம். நான் டவுனி சாலி கிரெக கூட்டிட்டு வரேன்னு தியேட்டருக்கு வேகமா ஜெஸ் டூ போய்கிட்டு இருக்கும்போது தான் கன் சவுண்ட் கேக்குது. அந்த மாஸ்க் போட்ட கொலகாரன் கிரெக ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டான். கிரெகும் இறந்து போயிட்டாரு. அடுத்தது சாலி டவுனிய சாகடிக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது தான் ஜெஸ் டூ அங்க வந்து டவுனியையும் சாலியையும் காப்பாத்துறா. இங்க பாருங்க, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இந்த கன்னை பிடிச்சுக்கோ, நான் போயிட்டு விக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாருமே இங்க இருந்து தப்பிச்சு போறோம். யாரு வந்தாலும் ஷூட் பண்ணி யாரையும் நம்பாதன்னு சொல்லிட்டு ஜெஸ் டூ அங்கிருந்து விக்டரை கூட்டிட்டு வரதுக்காக போயிடுறா. அங்க போனா விக்டரை காணும். யாரோ விக்டரை அப்படியே இழுத்து கொண்டு போய் கப்பலை விட்டு
வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. சடனா கன்னால ஷூட் பண்ற ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் வந்த இடத்துக்கு ஜஸ்ட் வேகமா ஓடுறா. டவுனி தான் யாரோ அங்க வந்திருக்காங்கன்னு ஷூட் பண்ணிருக்காரு. யாரு ஒழுங்கா வெளியே வாங்கன்னு கத்துறாரு. அது அந்த மாஸ்க் போட்ட கொலகாரம் தான். லைட்டா தலைய திருப்பினா கூட டவுனி ஷூட் பண்ணிடுவாரு. அதனால அந்த கொலகாரம் பயந்து நிக்கிறான். கேக்குறேன்ல யார் அங்க ஒழுங்கா வெளியே வாங்கன்னு டவுனி சொல்லும் போதுதான் அந்த கொலகாரம் மாஸ்க கலட்டுறான். பார்த்தா அது ஜெஸ் தான். இந்த ஜெஸ் நம்ம கில்லர் ஜெஸ்னு கூப்பிடலாம். முகமெல்லாம் பிளட்டா இருக்கு. அப்படியே அந்த கில்லர் ஜெஸ் டவுனி முன்னாடி வரா. டவுனிக்கு எதுவும் புரியல. என்னாச்சு ஜெஸ் உன் முகத்துக்கெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்ல, உயிர் பிழைக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு டவுனி சாலி இவங்களை கில்லர் ஜெஸ் கூட்டிட்டு போயிடுறா. அந்த இடத்துக்கு ஜெஸ்ட் வந்துட்டு டவுனி சாலி எங்க போனீங்கன்னு கத்துறாங்க. இது டவுனி சாலி காதுக்கும் கேக்குது. ஹே ஜெஸ் யாரோ கத்துறாங்க. அதெல்லாம் யாரும் இல்ல, அதை கண்டுக்காதீங்க, என் பின்னாடியே வாங்கன்னு கில்லர் ஜெஸ் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ரூம்குள்ள கொண்டு போயிட்டு கழுத்து அறுத்து போட்டு தள்ள ட்ரை பண்றா. உடம்புல கத்தி குத்துலாம் வாங்கிக்கிட்டு சாலி மட்டும் அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி போயிடுறா. ஆனா டவுனியால முடியல. கில்லர் ஜெஸ் டவுனிய போட்டு தள்ளிடுறா. அந்த சாலி பொண்ணு தப்பிச்சு ஓடி போறால. இதை ஜெஸ்ட் பார்த்துட்டு ஏ சாலி நில்லு, நான் தான் ஜெஸ்னு கத்துறா. ஆனா சாலி நிக்காம வேகமா ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு போறா. அங்க ரேடியோ இருக்கு, அதை யூஸ் பண்ணி பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, அவ எல்லாரையும் கொண்டுட்டா, ஆல்ரெடி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சாலி பேச ஆரம்பிக்கிறா. இப்படி சாலி பேசின இந்த விஷயம் தான் ஸ்டார்டிங்ல புயல் கிட்ட மாட்டிக்கிட்டு கோஸ்ட்கார்ட் கிட்ட ஹெல்ப்புக்காக ரேடியோல இவங்க பேசும் பொழுது ஏதோ ஒரு லேடி பேசுவாங்கல்ல, அது சாலி பேசினதுதான். அப்புறம் யாரோ வர சவுண்ட் கேக்குதுன்னு சாலியும் கண்ட்ரோல் ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. எங்க ஜெஸ்டுவும் சாலி எங்க போனன்னு தேடிக்கிட்டே வரும்போதுதான் சாலி இருக்கிற இடத்த பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க நிறைய சாலியுடைய டெட் பாடி இருக்கு. ஒவ்வொரு லூப்லயும் சாலி இங்க தான் வந்து இறந்து போறா, அதனாலதான் இவ்வளவு டெட் பாடிஸ். அப்படியே மெதுவா சாலி கிட்ட ஜெஸ்டு போயிட்டு, சாலி இதெல்லாம் நான் பண்ணல, அப்ப யார் இதெல்லாம் பண்ணுது? எனக்கு டவுனிய பாக்கணும், நீ என் கூடவே இரு, நம்ம திரும்பவும் டவுனிய பாக்கலாம், ஏன்னா திரும்பவும் நம்ம இந்த கப்பலுக்குள்ள வரப்போறோம். இதை கேட்ட சாலி உனக்கு என்ன பைத்தியம்னு சொல்றா. அப்புறம் ஜெஸ்டுவும் அப்படியே வெளியே பார்க்கும்போதுதான் கீழே அந்த கில்லர் ஜெஸ் போட்டு ஜெஸ் ஒன் சமையா அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே வெளியவும் தள்ளி விட்டுறா. இந்த விஷயத்த ஜெஸ்டுவும் பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே சாலியை பார்த்து நீ என் கூடவே இரு, அப்பதான் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லும் பொழுதே சாலி இறந்து போயிடுறா. சாலி இறந்த அடுத்த நிமிஷமே வெளியே யாரோ கத்துற சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா திரும்ப லூப் ஸ்டார்ட் ஆகுது. கவுந்து போன கப்பல் மேல நின்னு அஞ்சு பேர், கிரெக், ஜெஸ் டவுனி, விக்டர், சாலி, இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணு கத்துறாங்க. அத ஜெஸ் ஒன் கீழ இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கும் மேல ஜெஸ் டூ பாக்குறாங்க. இப்பதான் ஜெஸ்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க எப்ப எல்லாரும் இறந்து போறாங்களோ அப்பதான் இந்த லூப் திரும்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இப்ப இந்த கப்பலுக்குள்ள மூணாவது குரூப் உள்ள வந்திருக்காங்க. அதுல இருக்கிற ஜெஸ் நம்ம ஜெஸ் ஜீரோன்னு கூப்பிடலாம். வேகமா போயிட்டு ஜெஸ் டூ இந்த கப்பலையே ஸ்டாப் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா முடியவே இல்லை. அப்பதான் மேல போகும்போது ஜெஸ் ஒன்னும் இப்ப மூணாவது குரூப் உள்ள வந்தாங்களா, அதுல வந்த விக்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க என்ன பேசணும்னா, இந்த மாதிரி நீ இறந்து போயிடுவ, வெளியே டவுனியோட டெட் பாடி இருந்தது, இந்த மாதிரி தான் பேசணும். ஆனா இப்ப ஜெஸ் ஒன்னும் விக்டரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்ன மாதிரியே ஒருத்திய பார்த்து அவன் முகம் ஃபுல்லா ரத்தமா இருந்தது, அவளை நான் கொண்டு கப்பலை விட்டு தூர தூக்கி போட்டேன் இப்படின்னு ஜெஸ் ஒன் வேற மாதிரி பேசுறா. ஏன்னா இந்த ஜெஸ் டூ டைம் லூப்பையே குழப்பி விட்டுட்டாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கணும், ஜெஸ் ஒன் வந்து விக்டரை சாகடிச்சிருக்கணும். ஆனா அங்க ஜெஸ் டூ வந்து விக்டரை காப்பாத்தி ஜெஸ் ஒன்ன ஓட விட்டுருப்பாங்க. அப்படி ஓடி போன ஜெஸ் ஒன் ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்டே இருந்திருப்பா. சாலியையும் டவுனியையும் ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு வந்த கில்லர் ஜெஸ் இருக்கால, ரெண்டு பேரையும் போட்டு குத்து குத்துன்னு குத்தி சாலி அங்கிருந்து ஓடிடுறா. டவுனிய கொலை பண்ணிட்டு அப்படியே அந்த கில்லர் ஜெஸ் வெளியே வரும்போதுதான் இந்த ஜெஸ் ஒன் பார்த்து அவங்களுக்குள்ள சண்டை வந்து அந்த கில்லர் ஜெஸ் ஜெஸ் ஒன் அடிச்சு வெளியே தூக்கி போட்டிருப்பா. இந்த விஷயத்தை தான் ஜெஸ் டூ மேல இருந்து பாப்பாங்க. இந்த விஷயத்தை தான் விக்டர் கிட்ட ஜெஸ் ஒன் சொல்ல ட்ரை பண்றாங்க. விக்டர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி பிடிச்சி தள்ளும் பொழுது பின்னாடி மண்டை சொருவி விக்டருக்கு சமயம் அடிப்படுது. ஜெஸ் ஒன்னும் இதை நான் பண்ணலன்னு ஓடி போயிடுவாங்க. அப்படி விக்டர் அடிபட்டு கீழே உட்காந்துகிட்டு இருக்கும்போது ஜெஸ் டூ அங்க வந்து உன்னை காப்பாத்துறது எப்படின்னு எனக்கு தெரியும், நான் உன்னை காப்பாத்துறேன்னு அங்க இருந்து ஜெஸ் டூவும் போயிடுறாங்க. நேரா ஜெஸ் டூ ஒரு ரூமுக்கு போறாங்க. அந்த ரூம்ல தான் கோ டு தியேட்டர்னு கண்ணாடியில் எழுதிருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரி எதுவும் இல்ல. அதோட அங்க டவுனியோட டெட் பாடி இருக்கு, ரத்தமா இருக்கு அந்த இடமே. அந்த ரத்தத்துல அப்படியே கை வச்சு ஜெஸ் டூ அந்த கண்ணாடியில கோ டு தியேட்டர்னு எழுதுறாங்க. அப்புறம் டவுனியோட டெட் பாடியை இழுத்து கொண்டு போய் கடல்ல தள்ளி விட்டுறாங்க. இப்படிதான் டவுனியோட டெட் பாடி கடல்ல இருந்தது. அப்புறம் தியேட்டர்ல இறந்து போயிருக்கிற கிரெகோடைய உடம்பையும் கொண்டு வந்துடுறாங்க, தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் நேரா டைனிங் ஹாலுக்கு வந்தா அங்க டவுனியும் சாலியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிரெக் நம்ம எல்லாரையுமே தியேட்டருக்கு வர சொன்னா, சீக்கிரமா தியேட்டருக்கு போங்க அப்படின்னு ஜெஸ் டூ சொல்றா. சோ இதனாலதான் டைனிங் ஹால்ல இருந்த இவங்க ரெண்டு பேரும் தியேட்டருக்கு போகலான்னு ட்ரை பண்ணாங்க. அங்க இருந்த ரத்த கடையெல்லாம் ஃபாலோ பண்ணி தியேட்டருக்கும் அவங்க போவாங்க. இப்ப ஜெஸ் டூ ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த கில்லருடைய ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிறா. இப்படி ஒரு கில்லரா மாறின இந்த ஜெஸ் நம்ம ஜெஸ் எக்ஸ்னு கூப்பிடலாம். அப்படியே கன் எடுத்துக்கிட்டு தியேட்டர் கிட்ட போனா அங்க கிரெக் இருக்காரு. இந்த ஜெஸ் எக்ஸுக்கு பார்த்த உடனே கிரெக் ஷூட் பண்ண மனசே வரல. அதோட கிரெகும் ஜெஸ் எக்ஸோடைய காலை பாக்குறாரு. அது ஜெஸ்னு புரிஞ்சுக்கிறாரு. ஜெஸ் என்னத்த போட்டிருக்க, என்ன ஆச்சு உனக்கு, கன்னு ஃபர்ஸ்ட் கீழே இருக்கு. ஆனா ஜெஸ் எக்ஸ் என்ன சொல்றானா, நான் உன்ன சாகடிச்சுட்டு மீதி இருக்கிற எல்லாரையும் சாகடிச்சுட்டா இந்த லூப் திரும்ப நடக்கும். நம்ம அஞ்சு பேரும் கவுந்து போன அந்த போட்ல திரும்ப வருவோம், ஹெல்ப் கேட்போம். அவங்க யாரையும் உள்ள வர விடாம நான் அந்த போட்ல லேண்ட் ஆகி இந்த பெரிய ஷிப்ல ஏறாமலே இருப்பேன், இதனால லூப்ல இருந்து என்னால தப்பிக்க முடியும்னு அவ சொல்றா. இதை கேக்குற
கிரெக்குக்கு எதுவும் புரியல. ஏ ஜெஸ் எனக்கு புரியலன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஜெஸ் எக்ஸ் கிரெக்க ஷூட் பண்ணிடுறா. அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அங்க வந்த டவுனியும் சாலியும் கிரெக்க பாக்குறாங்க. இந்த மாதிரி ஜெஸ் தான் என்ன ஷூட் பண்ணான்னு அவர் சொல்றாரு. அங்க இன்னொரு ஜெஸ் வரா, அதாவது ஜெஸ் ஜீரோ வரா. நான் கிரெக்க கொல்லலன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேல இருந்த ஜெஸ் எக்ஸ் வந்து இவங்க எல்லாருமே ஷூட் பண்ணி சாகடிக்க ட்ரை பண்றா. டவுனியும் சாலியும் இறந்து போயிடுறாங்க. ஆனா ஜெஸ் ஜீரோ மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு போறா. இந்த ஜெஸ் எக்ஸும் வேகமா ஜெஸ் ஜீரோவை ஃபாலோ பண்ணி போறா. ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஜெஸ் ஜீரோ இருக்காங்களே, அவங்க ஒரு கோடாரிய வச்சு ஜெஸ் எக்ஸ சம்மாடி அடிச்சு நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டுக்கு போக ஒரே வழி இதுதான், அவங்க எல்லாரையும் கொன்னுடுன்னு ஜெஸ் எக்ஸ் சொல்றாங்க. இதை புரிஞ்சிக்காத ஜெஸ் ஜீரோ கோடாரியால ஒரு அடி ஜெஸ் எக்ஸ் வந்து அப்படியே தண்ணில விழுந்துடுறாங்க. இப்ப ஜெஸ் எக்ஸ் கண்ண முழிச்சு பாக்குறாங்க. அவங்க ஒரு பீச்ல இருக்காங்க, அதுவும் அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பீச். வேகமா அவங்க வீட்டுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது அவங்களோட பையன் டாமி இருக்கான். அவன் அழகா டிராயிங் எல்லாம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ள ஆல்ரெடி இவங்கள மாதிரியே ஒரு ஜெஸ் இருக்கா, அதாவது ஒரிஜினல் ஜெஸ். அந்த ஜெஸ் வந்து டாமி கிட்ட ஓவரா பண்றா. விளையாட்டு பொருள் எல்லாம் இப்படிதான் வெளியே தூக்கி போட்டு போவியான்னு திட்டிக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் ஜன்னலுக்கு வெளியே இருந்து ஜெஸ் எக்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கும்போது டாமி வெளியே யாரோ இருக்காங்கன்னு பயந்து வாட்டர் கலர் எல்லாம் கீழே தள்ளி விட்டுறான். தரைய அழுக்காயிடுது. இதை பார்த்தா அந்த ஒரிஜினல் ஜெஸ் இருக்காங்கல்ல, கோவப்பட்டு டாமியா அடிச்சிடறாங்க. நம்ம இந்த அளவுக்கு டாமி கிட்ட ஒரு கொடூரமான தாயா இருக்கும், இந்த மாதிரி நம்ம இருக்க கூடாதுன்னு ஜெஸ் எக்ஸ் ஒரு முடிவு பண்ணி காலிங் பெல் அடிச்சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரிஜினல் ஜெஸ்ஸும் வெளியே வந்து பார்த்தா வெளியே யாரும் காணும். பக்கத்து வீட்டுக்காரர் கிட்ட கேக்குறாங்க, அவரும் பார்க்கலன்னு சொன்னாரு. இதுதான் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்தோம். யாரு காலிங் பெல் அடிச்சிருப்பானே, அந்த ஒரிஜினல் ஜெஸ்ஸும் குழப்பமா வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா அவங்கள ஜெஸ் எக்ஸ் வந்து சுத்தியலாலே அடிச்சு சாகடிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஒரிஜினல் ஜெஸ் உடைய உடம்ப ஒரு பேக்ல பேக் பண்ணி காரோடைய டிக்கிலையும் வைக்கிறாங்க. அப்புறம் ஜெஸ் எக்ஸ் டாமி கிட்டையும் போயிட்டு, இது எல்லாமே ஒரு கனவு தான், கெட்ட கனவு, நீ பாக்குற எதுவும் உண்மை கிடையாது அப்படின்னு டாமியை சமாதானப்படுத்துறாங்க. இதையும் நம்ம ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம். ஜெஸ் எக்ஸும் அங்கிருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது தான் ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஸ்டிக்கி நோட் ஓடி இருக்கு, கிரெக பார்க்க போகணும் ஹார்பருக்கு, அதுவும் இன்னைக்கு 8:30. அப்பதான் டோட்டல் டைமும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீசெட் ஆயிருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ லூப்ல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், ஜாலியா நம்ம போகலான்னு டாமியை கூட்டிட்டு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பறவை வந்து விண்ட்ஷீல்ட்ல மோதி அந்த பறவை இறந்து போயிடுது. இவங்களும் காரை நிப்பாட்டி இறந்து போன அந்த பறவையை ஓரமா போடலான்னு அப்படியே எடுக்கிறாங்க. அப்ப பின்னாடி நிறைய பசங்க பரேட் போறாங்க, ட்ரம்ஸ் ட்ரம்பெட் எல்லாம் வாசிட்டே போறாங்க. இந்த ஜெஸ் எக்ஸும் பறவையை தூக்கி ஓரமா போடுறாங்க. பார்த்தா அங்க அதே மாதிரி நிறைய பறவைகளுடைய டெட் பாடி இருக்கு. அப்படின்னா நம்ம இன்னும் டைம் லூப்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு ஜெஸ் எக்ஸ் புரிஞ்சு வேகமா கார் எடுத்துக்கிட்டு போறாங்க. பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற டாமி அழ ஆரம்பிக்கிறான் விண்ட்ஷீல்ட பார்த்து. டாமி அது பறவையுடைய ரத்தம் தான், வேற எதுவும் இல்லை, ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு டாமியை பார்த்துக்கிட்டே அவங்க காரை ஓட்டி அப்படியே ஒரு ட்ரக்ல விட்டுறாங்க. ஆக்சிடென்ட் ஆகி அந்த சின்ன பையன் டாமி அங்கேயே இறந்து போயிடுறான். டிக்கில ஒரு டெட் பாடி வச்சிருந்தாங்கல்ல ஒரிஜினல் ஜெஸ் உடையது, அந்த டெட் பாடி வெளியே வந்து விழுந்துருது. நல்ல வேலையா ஜெஸ் எக்ஸுக்கு எதுவும் ஆகல. சோ மக்கள் எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. பாவம் அம்மாவும் பையனும் கார்ல போகும்போது இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜெஸ் எக்ஸ் வந்து வெளியே தான் நிக்கிறா. அவளுக்கு பின்னாடியே ஒரு டாக்ஸி டிரைவர் வராரு. சரி நம்ம போலாமா? அம்மா நீங்க யாரு? நான் ஜஸ்ட் டிரைவர் தான். அங்க பாருங்களேன், அந்த பையன் இறந்து போயிட்டான். என்ன பண்ணாலும் அந்த பையனை திரும்ப கொண்டு வர முடியாது. இப்படின்னு அந்த டாக்ஸி டிரைவர் சொன்னதை கேட்டுட்டு ஜெஸ் எக்ஸும் ஒரு முடிவுக்கு வராங்க. எனது எல்லாமே ஒரு லூப் தானே, நம்ம பையனை கண்டிப்பா காப்பாத்தணும்னு என்ன ஹார்பருக்கு கூட்டிட்டு போங்கன்னு அந்த டாக்ஸிலேயே போறாங்க. அப்படியே அந்த டாக்ஸிலையும் தூங்கிடுறாங்க. கண்ணை முழிச்சா அவங்க ஹார்பருக்கு வந்துடுறாங்க. அந்த டாக்ஸி டிரைவரும், மேடம் நான் மீட்டர் ஆன்லேயே வைக்கட்டுமா? ஏன்னா திரும்பி வருவீங்கள? கண்டிப்பா நான் திரும்ப வருவேன், ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஜெஸ் எக்ஸும் அங்கிருந்து ஹார்பருக்குள்ள போறாங்க. அங்க விக்டரை பாக்குறாங்க. ஏ ஜெஸ், உன்னோட பையனையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்ன. அப்படியே 20 செகண்ட் வானத்தையே ஒத்து பார்த்துட்டு அது வந்து அவனுக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹார்பருக்குள்ள கிரெகையும் மீட் பண்றாங்க. எல்லாருமே சேர்ந்து திரும்ப கடலுக்குள்ள ஒரு ஜாலியான ட்ரிப்புக்கு போக போறாங்க. ஆனா அந்த ட்ரிப்பு ஒரு மோசமான ட்ரிப்பா ஆக போகுதுன்னு அவங்களுக்கு இப்ப தெரியல. சோ நடந்த எல்லா விஷயமும் திரும்ப திரும்ப நடக்க போகுது. இந்த இடத்துலயே ட்ரையாங்கிள் என்ற இந்த படம் முடியுது. இப்ப இந்த படத்துல உண்மையிலேயே என்ன சொல்ல வராங்கன்ற விஷயத்தை நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய டைம் லூப் கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சிருக்கும், அதனால தான் நான் வேற வேற பேரை சொன்னேன். ஒரு கடல், அந்த கடலுக்கு நடுவுல ஒரு ஷிப் இருக்கு. அந்த ஷிப்போடைய லெஃப்ட் சைட்ல புயல்ல மாட்டி கவுந்து போன ஒரு போட்ல ஒரு 5 பேர் தப்பிச்சு வராங்க. இவங்க எல்லாரும் அந்த ஷிப்புக்குள்ளேயும் வராங்க. இந்த குரூப்ல இருக்கிற ஜெஸ் நம்ம ஜெஸ் 2 கூப்பிட்டோம். இந்த ஜெஸ் 2 தவிர மீதி இருக்கிற எல்லாருமே ஜெஸ் எக்ஸால சாகடிக்கப்படுறாங்க. ஆனா எப்படியோ ஜெஸ் 2 வந்து ஜெஸ் எக்ஸ அடிச்சு போட்டு கப்பலை விட்டு வெளியே தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு குரூப் புயல்ல மாட்டி கவுந்து போன போட்ல வர ஒரு 5 பேர் இந்த ஷிப்போடைய ரைட் சைட்ல அவங்க இருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லூப்ல லெஃப்ட் சைட்ல இருந்தவங்க இப்ப ரைட் சைட்ல இருக்காங்க. இப்படி ரைட் சைட்ல வந்த இந்த குரூப்ல இருக்கிற அந்த ஜெஸ் நம்ம ஜெஸ் 1 கூப்பிடலாம். அது எப்படி ரைட் சைட்ல வந்தாங்கன்னு சொல்றேன்னா, ஜெஸ் 2 வரும் பொழுது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷிப்போடைய லெஃப்ட் சைட்லயும், ஜெஸ் 1 வரும் பொழுது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரைட் சைட்லயும் இருக்கும். சோ இத வச்சு வேற வேற டைரக்ஷன்ல ரெண்டு குரூப் வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த லெஃப்ட் சைட்ல வந்தாங்களா ஜெஸ் 2, அவங்க தான் ஒரிஜினல்.
ரைட் சைடில் வந்தவங்க இந்த லூப்பை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக வந்தவங்க வேற டைம் லைன். ஏன்னா ஒரு கட்டத்தில் ஜஸ்ட் உள்ளே புகுந்து லூப்பையே கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவா. இதனால் டோட்டலாக லூப்பே சேஞ்ச் ஆகிடும்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது, திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஷிப்குள்ள கொலை பண்ணது ரெண்டு ஜெஸ், ஒன்று வந்து கில்லர் ஜெஸ், இன்னொன்று ஜெஸ் எக்ஸ். ரெண்டு பேருமே முகத்தில் மாஸ்க்கும் வித்தியாசமான கோர்ட்டும் போட்டிருப்பாங்க. ஆனால் கில்லர் ஜெஸ்ஸுடைய முகம்லாம் அடிபட்டிருக்கும், பிளட்டாக இருக்கும். ஆனால் ஜெஸ் எக்ஸுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து வந்தாங்களே ஜெஸ் டூ, அவங்க தான் ஜெஸ் எக்ஸ் கூட சண்டை போட்டு அவங்கள வெளியே தள்ளிட்டு இவங்க அதுக்கப்புறம் ஜெஸ் எக்ஸாக மாறுவாங்க. எங்கள் ரைட் சைட்லேருந்து ஜெஸ் ஒன் வந்தாங்களே, அவங்க கில்லர் ஜெஸ் கூட சண்டை போட்டு அடித்து வெளியே தள்ளி இவங்க கில்லர் ஜெஸ்ஸாக மாறுவாங்க. இந்த ஜெஸ் ஒன், கில்லர் ஜெஸ், இவங்க சண்டையில் பார்த்தீங்கன்னா அந்த டயலாக்கே வராது. ஜெஸ் ஒன் வந்து பயங்கரமாக அடித்து கில்லர் ஜெஸ்ஸை தூக்கி போடுவாங்க, கில்லர் ஜெஸ் எதுவும் பேசவே மாட்டாங்க. ஆனால் இதுவே ஜெஸ் டூ, ஜெஸ் எக்ஸ் இவங்க சண்டை போடும் பொழுது ஜெஸ் எக்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வீட்டுக்கு போகணும்னா இவங்க எல்லாரையும் கொல்லணும், அதுதான் ஒரே வழின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் ஜெஸ் டூவுக்கும் ஜெஸ் எக்ஸுக்கும் மட்டும்தான் நடக்கும். அதனால தான் ஜெஸ் எக்ஸ் வந்து கப்பலை விட்டு கீழே விழுந்ததுக்கப்புறம் திரும்ப அவங்க வீட்டுக்கே போவாங்க. ஆனால் இதுவே கில்லர் ஜெஸ் போகவே மாட்டாங்க. அப்படின்னா இந்த ஜெஸ் ஒன்னும் கில்லர் ஜெஸ்ஸும் எதுக்கு தான் உள்ளே இருக்காங்க? எதுக்காகனா அந்த கில்லர் ஜெஸ் டவுனியையும் சேலையையும் ரூமு கூட்டிகிட்டு வந்து கத்தியாலேயே குத்தி கிண்டிடுவா. அப்போ அந்த இடமே பிளட்டாக இருக்கும். அதை பார்த்தா ஜெஸ் டூ வந்து அந்த பிளட்டாலேயே கோ டு தியேட்டர்னு எழுதுவா. ஸோ கில்லர் ஜெஸ் இல்லைனா அந்த இடத்துல பிளட் இருக்காது, இவளால் கோ டு தியேட்டர்னு எழுத முடியாது. அது இல்லைனா இவங்க தியேட்டருக்கு வரமாட்டாங்க, எந்த விஷயமும் நடக்காது. இந்த ஸ்டோரியிலேயே ஒரு பூட் ஸ்ட்ராப் பேரடாக்ஸும் இருக்காது. என்னன்னா அது ஜெஸ்ஸுடைய கீ செயின். அந்த கீ செயின் எப்படி அங்கே வந்தது? அவளுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜெஸ் அதை கீழே போட்டுருவா. அவளுக்கு அது எப்படி கிடைச்சது? அதுக்கும் முன்னாடி இருந்த ஒரு ஜெஸ் கீழே போடுவா. அப்படின்னா யார் தான் ஃபர்ஸ்ட் அந்த கீ செயின் இங்கே கொண்டு வந்ததுன்னு கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது. ஏன்னா இதுதான் பூட் ஸ்ட்ராப் பேரடாக்ஸ். கிளைமேக்ஸில் டாமி இறக்கிறதுக்கு நம்மளே காரணம் ஆயிட்டோமே அப்படின்னு அந்த ஜெஸ் இந்த விஷயத்தை ஒத்துக்காம திரும்ப நம்ம பையனை கொண்டு வரணும்னு டெத்தை சீட் பண்ண ட்ரை பண்ணதுனால எப்படி கடவுள் சிசிபஸ்ன்ற ஒருத்தருக்கு பெரிய கல்லா அப்படியே மேலே தள்ளி போயிட்டு மலையில நிக்க வைக்கணும், ஆனா அது நிக்காது, திரும்ப உருண்டு கீழே விழும். வாழ்க்கை ஃபுல்லா அவர் அதை பண்ணிக்கிட்டே இருந்தாரோ திரும்ப திரும்ப. அதே மாதிரிதான் ஜெஸ்ஸும் இந்த விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கா. இது ஒரு தண்டனை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதுவும் கிட்டத்தட்ட உண்மைதான். ஆனா இதையும் தாண்டி உண்மையான ஸ்டோரி லைனே வேற. ஏன்னா இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஜெஸ்ன்னு ஒரு அம்மா ஆட்டிசம் குறைபாடு உள்ள அவங்க பையன்கிட்ட ரொம்ப ஓவரா நடந்துக்கிறாங்க. ஒரு நாள் கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த கார் ஒரு ட்ரக் மேல மோதி ஆக்சிடென்ட் ஆகி அம்மாவும் பையனும் இறந்து போறாங்க. இதுதான் மொத்த கதையே. அவ்வளவுதான், ஸ்டோரியே முடிஞ்சிடுது. இதுக்கப்புறமா நடக்க போற ஒரு கெட்ட கனவு இல்ல கற்பனை ஃபேண்டசி அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்துல நிறைய மக்கள் வந்துருவாங்க. அப்படியே கேமரா போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஜெஸ் எக்ஸ் இருக்கால அவளை காட்டும் போது மட்டும் அந்த இடமே அப்படியே இருட்டி போன மாதிரி ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ ஒரு பேட் ட்ரீம்ல இருக்கா, இல்லைன்னா இறந்து போன அவளோட சோல் தான் அங்க நிக்குதுன்னு அர்த்தம். பின்னாடி வந்த அந்த டாக்ஸி டிரைவர் மேபி காட் ரெப்ரசென்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த ஷிப்புக்குள்ள இவங்க போனது டைம் லூப் எல்லாமே ஒரு பேட் ட்ரீமாவோ இல்ல இவளோட சோல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு ஃபேண்டசியாவோ இருக்கலாம். இதை ஏன் ட்ரீம் இல்ல ஃபேண்டசின்னு சொல்றோம்னா, ஏன்னா ஜெஸ்ஸோடைய மெமரிஸ் தான் ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ரியல் லைஃப்ல ஜெஸ்ஸோடைய வீட்டு நம்பர் 237. இதுவே அந்த ஃபேண்டசியில இவங்க எல்லாருமே அந்த கப்பலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதுல ஒரு முக்கியமான ரூம் இருக்கும்ல, அந்த ரூமோட நம்பரும் 237 தான். கிரெக் கூட ஒரு இடத்துல இது எல்லாமே உன்னோட மைண்ட்ல இருக்கிற விஷயம், இது உன்னோட உலகம்னு சொல்லுவாரு. அந்த ஷிப்புக்குள்ள ஏதோ ஒரு பாட்டு பிளே ஆகும், ஜெஸ் போயிட்டு வேற ஒரு பாட்டை பிளே பண்ணுவா. அது யூஎஸ் உடைய நேவி சாங். இது ஃபேண்டசியில நடக்கிற விஷயம். ரியல் லைஃப்ல இந்த பாட்டை அவ எப்ப கேட்பானா, தெரியாதனமா ஒரு பறவை மோதி பறவை இறந்துரும், அதை எடுத்து தூக்கி போடலான்னு போகும்போது சின்ன பசங்க நிறைய பேர் ட்ரம்ஸ் ட்ரம்பெட்டை வச்சு இதே பாட்டை தான் அவங்களும் வாசிப்பாங்க. ரியல் லைஃப்ல ஜெஸ் இறந்து போடுவாள் அந்த ஆக்சிடென்ட்ல, அப்போ அவன் முகத்துல பிளட்டா இருக்கும். அந்த பிளட் எந்த ஷேப்ல இருக்கோ அதே மாதிரி தான் கில்லர் ஜெஸ் உடைய முகத்திலையும் பிளட் அதே ஷேப் கூட மாறாம இருக்கும். அதோட ஜெஸ் வந்து 8:30 கிரெக பார்க்க போகணும். ஆனா அதுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆயிடும். கரெக்டா 8:17 அப்போ 8:17 அவ இறந்து போயிட்டா. அதனால தான் அந்த கப்பலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜெஸ்ஸோட டைம் 8:17 ஸ்டாப் ஆகிருக்கும். அந்த கப்பலும் இவ உருவாக்கின ஃபேண்டசி தானே, அதோட டைமும் 8:17 ஸ்டாப் ஆகிரும். ரியல் லைஃப்ல ஜெஸ் இறந்து போன அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் ஒரு ட்ரம் வச்சிருப்பான். அதே ட்ரம் தான் கப்பலுக்குள்ள அந்த டைனிங் ஹால்ல இருக்கும். சோ கதை வந்து ஜெஸ் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போன இடத்துலயே முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி லைன். அந்த ஃபேண்டசிய ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். ஒன்னு, கடவுள் ஜெஸ்ஸுக்கு தண்டனையை கொடுத்து அவ ஒரு டைம் லூப்ல மாட்டின மாதிரியும் இருக்கலாம். இல்லைன்னா அது எல்லாமே இறந்து போன அந்த சோல் கில்ட்ல இருக்கிற அந்த சோலுடைய ஒரு பேட் ட்ரீமா இருக்கலாம். ஏன்னா ஹெதர்ன்ற அந்த பொண்ணு சொல்லுவா, நமக்கு ஏன் பேட் ட்ரீம் வருதுன்னா நம்மளோட கில்ட் எல்லாம் சரி பண்றதுக்காக தான் அந்த பேட் ட்ரீம் வருதுன்னு சொல்லுவா. சோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜெஸ்ஸை தவிர இன்னும் ஒரு ஆள் டைம் லூப்ல மாட்டிருக்காரு, அது அந்த பறவை தான். ஜெஸ்ஸோடைய வீட்டுல இருந்தே அந்த பறவை வரும். உண்மையிலேயே அந்த பறவையும் ரியல் லைஃப்ல ஜெஸ்ஸோடைய கார்ல மோதி இறந்து போயிடுச்சு. ஆனா ஜெஸ் அவளோட ஃபேண்டசி உலகத்துல அந்த பறவையும் கொண்டு வந்திருக்கா. ஸ்டார்டிங்ல அவங்க அந்த கப்பல்ல போகும்போது ஒரே ஒரு பறவை மட்டும்தான் மேல பறந்து வரும். இவங்க அந்த ஷிப்புக்கு போயிட்டு டைம் லூப் ஆரம்பிச்சு நிறைய
ஜெஸ் நிறைய சேலிலாம் இருக்கும் பொழுது அங்க அதே பறவை நிறைய இருக்கும். சோ ஜெஸ் மாதிரியே பறவையும் டைம் லூப்ல மாட்டிக்கிச்சு. கடைசியா ஜெஸ்ஸோடைய டைம் லூப் திரும்ப ஆரம்பிக்கும் பொழுது இந்த படத்துடைய லாஸ்ட் ஷாட்டா அந்த பறவை தான் வைப்பாங்க, ஏன்னா அதோடைய டைம் லூப்பும் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இதுதான் இந்த படத்துடைய முழு கதை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணுங்க. நாளைக்கு வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.